ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் 24வது பாசுரம். ஆண்டாள் தோழிகளோட எம்பெருமான் திருமாளிகைக்கு போய் அவனை பள்ளி எழுப்பினார்கள். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் கண் விழித்தான் எம்பெருமான். அவர்களுடைய குறிக்கோளை கேட்க சிம்மாசனத்திலே வீற்றிருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார்கள் பெண்கள். இவர்கள் பிரார்த்திச்ச அழக பார்த்தா லவகுஷர்கள் பிரார்த்திச்சா போல எம்பெருமானுக்கு தோணித்தாம். அதனால மனமுகந்து சிம்மாசனத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார் எம்பெருமான். அந்த நடையழக பார்த்த பெரியாழ்வார் பெண் பிள்ளையான ஆண்டாளுக்கு எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணணும்னு தோன்றது. அந்த திருவடிக்கு அழகா மங்களாசாசனம் பாடுறா இந்த 24வது பாசுரத்துல. அன்று உலகம் அளந்தாயடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகட முதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். ஆண்டாள் முதல்ல எம்பெருமான் இவ்வுலகத்தை அளந்ததை பத்தி போற்றி பாடலாம். அன்று உலகம் அளந்தாயடி போற்றி. உலகத்தை அளக்கிறது அப்படின்னா என்ன? சுவாமித்துவத்தை காண்பிக்கிறது அப்படின்னு பார்த்திருக்கோம் முன்னாடியே. உலகத்தை அளக்கிறத பத்தி ஆண்டாள் 3வது பாசுரத்திலையும் 17வது பாசுரத்திலையும் ஏற்கனவே சொல்லியிருக்கா. உலகத்தை அளக்கிறது அப்படின்னா தன்னுடைய சொத்தான இந்த பூமியை நடந்து பார்த்து அளந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அது சௌக்கியமா இருக்கான்னு உறுதிப்படுத்துறது அப்படிங்கறத 3வது பாசுரத்துல பார்த்தோம். அததான் ராமபிரான் செஞ்சார். பாரத தேசம் முழுக்க நடந்து அந்த பூமியை அளந்து எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தார். அடுத்தது 17வது பாசுரத்துல எதுக்காக இப்படி நடந்து பூமியை அளந்தார் அப்படிங்கிற காரணத்தை பார்த்தோம். அம்பரு மூடரு தோங்கி உலகளந்த அப்படிங்கிற சொல்லல. அமரர்களா இருக்கக்கூடிய தேவர்களுடைய நடுக்கத்தை பயத்தை அறுத்தெறியறத்துக்காக எம்பெருமான் பூமியிலே நடந்து அத்தை அளந்தார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ 24வது பாசுரத்துல அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு பாடுறா ஆண்டார். உலகத்தை நீ நடந்து அளந்தாயே அன்று அந்த அடிக்கு திருவடிக்கு போற்றி அப்படின்னா திருவடியாலதான் எம்பெருமான் நடந்து அளந்தான். நடந்த கால்கள் நொந்தவோன்னு சொல்லுவார் ஆழ்வார். அப்படி திருவடியால நடந்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், ரகசியமான பொருள் அப்படின்னு பார்த்தா எம்பெருமான் நாராயணனுடைய திருவடிகள் ரெண்டு பேர். பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடாழ்வார், சிறிய திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர். அந்த சிறிய திருவடிய இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை கொண்டு எம்பெருமான் முதல்ல அளந்து பார்த்தாராம் இந்த தேசத்தை. முதல்ல திருவடியான ஹனுமான் தானே லங்கை வரைக்கும் போனார். சீதை எங்க இருக்கான்னு தேடி போகும் பொழுது கிஷ்கிந்தையிலேந்து கிளம்பி திருவடியான ஹனுமான் நடந்து அளந்து பார்த்துட்டு வந்துட்டார். அவர் வந்து பார்த்த உடனே தான் எம்பெருமான் தானே பின்னாடி கிளம்பி போனார். அப்படி திரளாக சென்று எல்லா விதமான பகைவர்களையும் வென்று வந்தார் அந்த திருவடியான ஹனுமான். அந்த திருவடிக்கு போற்றி, எம்பெருமானுடைய சிறிய திருவடியா இருக்கக்கூடிய ஹனுமாருக்கு போற்றி அப்படின்னு சொன்னான். எம்பெருமானுடைய அடியார்களெல்லாம் அவருக்கு திருவடியா இருந்து கைங்கரியம் பண்ணி இந்த அளக்கர வியாபாரத்துல அவருக்கு சகாயம் பண்றார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை. முதல்ல சிறிய திருவடின்னு சொல்லக்கூடிய ஹனுமான் சகாயம் பண்ணினார். அடுத்தது 200 அடியார் எம்பெருமானுக்கு சகாயம் பண்றார் இப்படி அளக்க. அது யாருன்னு பார்த்தா ஒரு ஹம்ச பறவையாம், அன்னமாம். சுவாமி தேசிகனுடைய அற்புதமான கற்பனை. ஹனுமான் சீதைய பார்த்துட்டு வந்து ராமபிரான் கிட்டக்க செய்தி சொல்லிவிட்டார். தஷ்டா சீதா அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்போ சீதை காத்துருக்கா லங்கையில. எம்பெருமான் ராமன் லங்கைக்கு ஒரு காலனா கிளம்பி போகும் வரை அவள் காத்திருக்கணுமே தைரியமா அப்படிங்கறதுக்காக ராமபிரான்
ஒரு ஹம்ச பக்ஷியை சந்தேசத்தோட அனுப்பிக்கிறாராம் தூதனாக. இததான் ஹம்ச சந்தேசம்ங்கிற அற்புதமான காவியமாக சுவாமி தேசிகன் இயற்றியிருக்கார். அப்படி அந்த ஹம்சமாகிற தாசனை திருவடியை எம்பெருமான் அன்பிச்சார் அவ்வளவு தூரம். அதுவும் அளந்து பார்த்துட்டு வந்துடுத்து எல்லாம் சரியா இருக்குதுன்னு சேதி சொல்ல. அந்த மாதிரி எம்பெருமானுடைய அடியார்களுக்கு போற்றி பாடுறா இந்த இடத்துல ஆண்டார். அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு சொல்லி இப்படி எம்பெருமான் நடந்து அளந்து அந்த லங்கைக்கு காலனா போகணுமோ? வெறும சங்கல்ப மாத்திரத்தினால ராவணனை பஸ்மா அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் பொசுங்கி போயிருக்க மாட்டானோ அப்படின்னு கேட்டா கண்டிப்பா போயிருப்பான். பகவத் சங்கல்பம் ஒண்ணு போரும் ஒருத்தனை வாழ வைக்கவோ அழிக்கவோ. ஆனா அப்படி சங்கல்பத்தினால மட்டும் எம்பெருமான் இந்த காரியத்தை பண்ண விரும்பல. என்ன பண்ணினான் எம்பெருமான்? சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி. அந்த இலங்கைக்கு சென்று எதிரியினுடைய கோட்டைக்கு சென்று அவனை மாய்த்தான் எம்பெருமான். இப்படி செய்ய வேண்டிய காரணம் என்னன்னு பார்த்தா, ராமாவதாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மதேவன் எல்லா தேவர்களையும் பார்த்து சொன்னாராம், எம்பெருமான் நாராயணன் ராமனாக அவதரிக்க போறார், நீங்கள்லாம் போய் ஏதோ ஒரு அம்சமாக இந்த உலகத்துல இறங்கி அவருக்கு என்ன விதத்துல சகாயம் பண்ண முடியுமோ பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். சத்யசந்தஸ்ய வீரஸ்ய சர்வேஷாம் நோஹிதைஷினா விஷ்ணோஹோ சகாயான் பலினஹா சிருஜத்வம் காமரூபிணஹா அப்படின்னு சொல்லி விஷ்ணுவாகிற எம்பெருமானுக்கு சகாயம் பண்றதுக்கு தேவர்கள்லாம் வந்திருக்கா. வானரங்கள் வடிவத்துல கரடி வடிவத்துல வந்திருக்கா. இவாளுடைய சகாயத்தெல்லாம் ஏத்துக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த இலங்கைக்கு சென்றால்தான் முடியும். அப்படி செல்லும் பொழுதுதானே வானரங்கள்லாம் சகாயம் பண்ணித்து கூடவே படையாக வந்தது சேத்து கட்ட உதவி பண்ணித்து அந்த மாதிரி பல்வேறு கைங்கரியங்கள் அந்த தேவர்களுக்கு கொடுக்கறதுக்காக எம்பெருமான் தென்னிலங்கைக்கு சென்றானாம். தென்னிலங்கை அப்படிங்கிறது அழகான இலங்கை. எம்பெருமானுக்கு யார் மீதும் எது மீதும் பகை கிடையாதுன்னு காண்பிக்க ஆண்டாள் திருப்பி திருப்பி முயற்சிப்பா. அந்த இலங்கை மீது எம்பெருமானுக்கு எந்த பகையும் கிடையாது. இலங்கையை எரிக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை. தென்னிலங்கை அப்படின்னு தான் கொண்டாடுறார். இலங்கையை பார்த்து ராமபிரான் ரசிச்சாராம் முதல்ல. ஏன்னா எல்லா விதமான பொருட்களும் அவருக்கு பிடித்தமானதே. நம்ம அவருக்கு அனுகூலமா அதை எடுத்துட்டு போய் சமர்ப்பிக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி ஒரு ஆனுகூல்யத்தோட இந்த தேவர்கள்லாம் கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சாலே அவர்களுக்கு கைங்கரியத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக எம்பெருமான் தென்னிலங்கைக்கு சென்றானாம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி. திரளோட செயல்பட்டு வீரத்தை காண்பிச்சு அந்த அடியார்களான வானரங்களோட வீரத்தையும் காண்பிக்கும்படி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினான். அந்த திரளுக்கு போற்றின்னு ஆண்டாள் பாடுறான். அடுத்தது சொல்றான், பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இந்த திருவடியால தானே அன்னைக்கு சகடம் போல இருக்கக்கூடிய துந்துபியினுடைய எலும்பு கூட்டை உதச்சீர் அப்படின்னு புகழ் பாடுறான். துந்துபியினுடைய எலும்பு கூட எம்பெருமான் ஒரு பந்தோட விளையாடுற மாதிரி உதச்சாராம் அப்படின்னு சொல்றார் வால்மீகி பகவான். ராகவோ துந்துபே காயம் பாதாங்குஷ்டேன லீலையா. விளையாட்டு போல எம்பெருமான் உதச்சார். கால்பந்து விளையாட்டு மாதிரி உதச்சாராம். அது அப்படி உருண்டு போய் விழுந்தது. உருண்டு போய் விழுந்த உடனே சுக்ரீவன் புகழ்னா பாடியிருக்கணும். ஆனா அவன் தான் பாடலையே, முன்னாடியே பார்த்தோமே. அவன் பாடாத குறையை நீக்க இன்று நான் பாடுகிறேன் அப்படின்னு பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றின்னு ஆண்டாள் புகழ பாடுறா இந்த இடத்துல. அடுத்தது சொல்றான், கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. எம்பெருமானே, நீர் ஒருவனை எரிஞ்சீர் தூக்கி. அப்பேற்பட்ட எரிஞ்ச அந்த திரளுக்கு அந்த கழலுக்கு போற்றி பாடுறேன் அப்படிங்கிறா இந்த இடத்துல ஆண்டாள். யார தூக்கி எறிஞ்சார் ராமபிரான்? மாரீச்சனை தூக்கி எறிஞ்சார். மாரீச்சன் அப்படிங்கிறவனை அவர் எவ்வளவு தூரம் தூக்கி எறிஞ்சார்னு பார்த்தா 100 யோஜனை தூரமாம். சம்பாபயமாச சமுத்திர மத்தியே. சமுத்திரத்துல போய் விழுந்தான் இவர் தூக்கி எறிஞ்ச அந்த வேகத்துல. வேகமா ஒருத்தர் தூக்கி எறியணும்னா அவர் கால நன்னா ஊனிண்டு தூக்கி எறியணுமாம். அதனாலதான் இந்த இடத்துல ஆண்டாள் கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னு பாடுறா. கையாலதானே எரிஞ்சார்.
அதனால கரம் போற்றின்னு சொல்லி இருக்கலாமே, ஆனா ஆண்டாள் அப்படி சொல்லல. ஏன்னா ஒழுங்கா தூக்கி எறியணும்னா காலரெல்லாம் அழுத்தணும், ஃபுட் ஒர்க் ரொம்ப முக்கியமா. அதனால ஆண்டாள் கழல் போற்றி அப்படின்னு பாடுறா. யாரை எரிஞ்சார் ராமபிரான்ங்கிறத சூச்சிப்பிக்கிறா இந்த இடத்துல. கன்று குணிலாய் எரிந்தாய், மான் கன்றாக பின்னாடி வந்தானே மாரீச்சன், அந்த மான் கன்றா வந்த மாரீச்சனை முன்னாடியே தூக்கி எரிஞ்சுட்டார் ராமபிரான். அப்பேற்பட்ட தூக்கி எரிந்த அழகுக்கு அந்த கழல்னுடைய திரளால தூக்கி எரிந்ததுக்கு போற்றி பாடுறேன் அப்படின்னு சொல்லி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னு பாடினா. அடுத்தது குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படிங்கிறா. ஒரு வில்லை எடுத்தாராம் ராமபிரான். வில்லு அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன வில்? சிவதனுஷ். சிவனுக்கு எது வில்? மேரு அப்படிங்கிற மலை குன்றுதான் அவருக்கு வில். அப்பேற்பட்ட குன்று குடையாய் எடுத்தாய் அப்படிங்கிறா. அந்த குன்றை போல மலையை போல இருக்கக்கூடிய வில்லை எடுத்து என்ன பண்ணினார்? குடை மாதிரி வளைச்சார். அப்படி வளைச்சி அதை கையில எடுத்தார். எடுத்த உடனே அது உடஞ்சி போச்சு. சீதையோட கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னா. ஆனா ராமபிரான் என்ன சொன்னார்? வில்ல முறின்னு எங்க ஆச்சாரியன் சொன்னார் விஸ்வாமித்ரர், அதனால முறிச்சேன். கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு எங்க அப்பா சொன்னாதான் பண்ணிப்பேன் அப்படின்னு விட்டார். இது மட்டும் இல்ல, கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் சீதையோட சந்தோஷமா இருந்தார் ராமபிரான். அப்போ என்ன சொல்றார்? பிரியாது சீதா ராமஸ்ய தாராஹா பிதிருக்கிருதாயிதி. ராமன் சீதையோட சந்தோஷமா இருந்தாராம். என்ன காரணம்னா, எங்க அப்பா பார்த்து வச்ச பொன் அப்படிங்கறதுனால. அப்பேற்பட்ட அப்பன் சொல் கேட்ட பிள்ளை, அப்பனுக்காகவே உகந்து இருந்த பிள்ளை, அவருடைய உகப்புக்காகவே வாழ்க்கையே அர்ப்பணிச்ச பிள்ளை அப்படிங்கிற சர்வசிரேஷ்டமான குணத்தை காண்பிச்சார் அந்த இடத்துல. அந்த குணத்துக்கு போற்றி பாடுறா ஆண்டாள். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு சொல்லி அடுத்தது சொல்றா. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. எம்பெருமான் ஒரு சரத்தை எடுத்தார், ஒரு அம்ப. அது வேலை போல கூர்மையா இருந்துதான். அடிக்கிறதுக்காக எடுத்தார். யார? சமுத்திரராஜனை. சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணி பார்த்தார் ராமபிரான். ஆனா சர்வேஸ்வரன் போய் ஒருத்தரை சரண் அடைஞ்சார்னா அது எங்கேயாவது பலிக்குமா? யாருக்கு திரள் இருக்கு சர்வேஸ்வரனுக்கு அபயம் கொடுக்க? அதனால சமுத்திரராஜன் வராம இருந்துட்டார். அவர் வரலைன்னு உடனே பொங்கி எழுந்தார் ராமபிரான். பொங்கி எழுந்த ராமபிரான் சாபமானய சௌமித்ரே அப்படின்னு சொல்லி அந்த கொண்டா கோதண்டத்தேன்னு கோபமா சொன்னார். அதுல அம்பையும் பூட்டிவிட்டார். அப்படி பூட்டின உடனே சமுத்திரராஜன் ஓங்கு முன்னீராக வந்து சரணாகதி பண்ணினார் எம்பெருமான. சரணாகதி பண்ண உடனே எம்பெருமான் மன்னிச்சுட்டார் அவரை. ஆனா ராம பாணம் பூட்டினது பூட்டினதுதான், அதை யார் மீதாவது செலுத்தணும். அந்த பாணத்துக்கு இறை வேணும். பானத்துக்கு இரையாக என்னத்தை கொடுக்கறீர் அப்படின்னு கேட்டார் சமுத்திரராஜன். ரொம்ப கெட்டிக்காரர். பரசுராமர் மாதிரியோ காக்காசுரன் மாதிரியோ அவர் தனக்கு ஹானி ஏற்படுற மாதிரி ஒரு விஷயத்த கேட்கலையாம். இதே மாதிரி ராமபிரான் வில்லுல அம்பு பூட்டி வச்சுருந்தார் பரசுராம கர்வ பங்கத்தின் பொழுது. அப்ப பரசுராமர் என்ன சொன்னார்? தன்னுடைய தபச இரையாக எடுத்துக்க சொன்னார். இதே போல காக்காசுரன் மீது பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டாரே, அப்ப காக்காசுரன் என்ன சொன்னான்? ஒரு கண்ணை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல சமுத்திரராஜன் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரர். தனக்கு ஹானி ஏற்படுற மாதிரி ஒரு விஷயம் அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்? என்னுடைய பகைவர் மீது உம்முடைய அம்பானது போகட்டும் அப்படின்னு விட்டார். அதனால எம்பெருமான் சமுத்திரராஜனுடைய எதிரிகள் மீது அந்த அம்பை செலுத்திட்டாராம். அப்படி வென்று பகை கெடுக்கும் அப்படிங்கிற ஆண்டாள். எம்பெருமான் ராமன் தன்னுடைய குணத்தால சமுத்திரராஜனை வென்றுட்டார். வென்று அவருடைய பகைவரை கெடுத்து விட்டார். பகை கெடுத்து அப்பேற்பட்ட சரமாகிற வேலோட நிந்தீரே அந்த நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு பாடுற ஆண்டாள். ஏன்னா பகைவரை ஒழிக்கிறது அப்படிங்கிறது இந்த பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். இவாளுடைய பகைவர்கள் யாரு? இவர்களுடைய பாபங்கள், இவர்களுடைய அகங்கார மமக்காராதிகளை தங்களுடைய பகைவர்களாக நினைச்சுட்டு இருக்கா. அந்த பகைவர்களை எல்லாம்
உன்னுடைய கிருபையாகிற சரம் ஒழிக்கும் அப்படிங்கறத ஞாபகப்படுத்தி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு பாடினா, பாடின உடனே ராமபிரானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுதான். எப்படி அவதாரம் முழுக்க ரசிச்சு பாடியிருக்கேளே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். என்றென்றும் சேவகமே ஏட்டி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். இப்படி எப்பொழுதும் உம்முடைய புகழையே நாங்க பாடின்றிருக்கோம் பாடின்றிருப்போம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் பறை, அந்த பறையை கொடுத்து நீர் இறங்கணும் அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சா பெண்கள். ரொம்ப அழகா பிரார்த்திக்கிறாளேன்னு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கார் எம்பெருமான்.